குறைந்தபட்ச ஆதார விலை கோரினால் விவசாயிகளை சுட்டுத் தள்ளுவதா? மோடி அரசின் ஜனநாயக படுகொலைக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என ராகுல் காந்தி உறுதி. சிபிஐ அமலாக்கத்துறை சோதனைக்கு பின் 335 கோடி ரூபாய் நிதியை பாஜகவிற்கு வழங்கிய நிறுவனங்கள் அப்பட்டமான மாமூல் வசூல்கிற காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் விசாரணை நடத்த கோரிக்கை. புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றி பெறுவோம். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்து ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெறும் வெற்றி மகத்தானதாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பிப்ரவரி 26 முதல் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் திண்ணை பிரச்சாரம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 2 மற்றும் 3 தேதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் முடிவு. லஞ்ச வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி இடைக்கால ஜாமீன் வழங்கவும் மறுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உலகின் மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றி தகவல் தொழில்நுட்பத்துறையினர் தேடி வரும் நகரமாக ஆக்குவோம். தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஐடி துறையை வளர்க்கும் என்றும் நம்பிக்கை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் கண்ட்ரோல் யூனிட்டிற்கும் இடையே விவிபேட். தேர்தல் ஆணையத்தின் புதிய நடவடிக்கைக்கு திமுக எதிர்ப்பு. ஏற்கனவே இருந்த முறையை தொடர வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தல். டெல்லி நோக்கிய விவசாயிகள் பேரணியில் 5வது விவசாயி மரணம். ஏற்கனவே உயிரிழந்த விவசாயி சுபகரன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி அறிவித்தது பஞ்சாப் மாநில அரசு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டம். அனைத்து மாநில தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் அறிவிப்பு. இந்தியாவிலேயே விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க உயரிய ஊக்கத்தொகையை வழங்குவது தமிழ்நாடு மட்டும்தான். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது கூட்டாட்சிக்கு எதிரானது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு வாதம். இந்தியா இலங்கை கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தையும் உடனடியாக நடத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசுக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கொடநாடு பங்களாவில் ஆய்வு நடத்த நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அனுமதி. ஆய்வு செய்யும் நிகழ்வை வீடியோ எடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவு.